நாடாளுமன்ற தேர்தலில் நாடார் பாதுகாப்பு பேரவை மூவேந்தர் மருதம் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நாடார் பாதுகாப்பு பேரவையின் தலைவர் சீனிவாசன் நாடார் மற்றும் அந்த அமைப்பின் நிர்வாகிகள் சந்தித்து ஆதரவு கடிதம் அளித்தனர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கள் நாடார் பாதுகாப்பு பேரவை சார்பாகவும் நாடார் அமைப்புகள் சார்பாகவும் இன்று ஆதரவு தெரிவித்தும் கழக பொதுச் அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவை ஒட்டுமொத்தமாக நாடார் சமுதாய ஆதரவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தருவதென்று இன்று முடிவெடுத்து எடப்பாடியார் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தோம் இந்த வருகின்ற தேர்தலிலே திமுகவை ஒட்டுமொத்த நாடார்களும் புறக்கணிக்க வேண்டும் என்று நாடார் அமைப்புகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் அன்புராஜ் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் கழக பொதுச்செயலாளரை சந்தித்து தங்களது அமைப்பின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முழு ஆதரவை தெரிவித்து முன்னாள் மறைந்த முன்னாள் புரட்சித் தலைவி அம்மா கூறியது போல் நாற்பது நமதே என்று சொல்லி சொல்லிருக்க நாங்கள் அனைத்து தொண்டர்களும் அயராமல் உழைத்து அண்ணாச்சி எடப்பாடி அவர்களுக்கு நாற்பது நம்பது என்று வெற்றி பெற பாடுபோடுவோம் என்பதே தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் தலைவர் முத்துக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது அமைப்பின் சார்பில் முழு ஆதரவு தெரிவித்தனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிறுத்தி நேரில் சந்தித்தோம் எங்களுடைய அமைப்பின் சார்பான ஆதரவை அவர்களுக்கு தெரிவித்தோம் கடந்த மாதம் மே மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்ற மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டணி கட்சிகளோடு எங்களது தமிழ்நாடு ஆவாரி சங்க பேரவையும் நாற்பது தொகுதிகளிலும் நேரடியாக பிரச்சாரம் செய்து இயக்கம் வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவோம் என்கின்ற உறுதிமொழியை அவர்களிடம் கொடுத்திருக்கிறேன்